ஓகே ஒரு லேப்டாப் கொடுத்துடலாமா? கண்டிப்பா ஒரு லேப்டாப் கிவ்வே கொடுக்கலாம். நம்ம லேப்டாப் நீங்க சொன்ன மாதிரி கிவ்வே நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து எப்போ வீடியோ போட்டாலும் நம்ம வந்து ஒரு கிவ்வே ஆஃபர் வந்து கண்டிப்பா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இதோட சீல் கூட இன்னும் ஓபன் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 70% நீங்க கம்மியா கொடுவீங்க. ஆமா 46990. இந்த லேப்டாப் வந்து இங்க பாத்தீங்கன்னா only 28000 தான். ஒரு 26 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இது QC ப்ரொசீஜர்ஸ். டச் பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணும்போது நீங்க வந்து சென்டர் புடிச்சிட்டு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா only இது வந்து 45000 தான் இங்க. ஹீட்டிங் அப் இஷ்யூஸ் இருக்காது. சார்ஜ் ஃப்ரம் 1 இயர்ல இருந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கிற லேப்டாப். சீல்டு பேக்கே வந்து உங்களுக்கு 50% ஆஃபர் தான். ஓகேங்களா? என்விடியாவை விட அதிகம் குவாட்ரோ கிராபிக்ஸ் உங்களுக்கு வந்து. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா வணக்கம். நாங்கள் நானாரிபம்பன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சாரி சொல்லிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்லியிருந்த அந்த கிவ் அவே வந்து ரொம்ப டிலே ஆனதுக்கு அதுக்கான ரீசனும் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து எண்டிங்கில் கிவ் அவே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதே வீடியோவுக்கு இன்னொரு கிவ் அவேவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ரைன் சொல்யூஷன் தான் வந்திருக்கோம். லேப்டாப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை க்ரோம்பெட் அரோனா ஸ்டோர் இருக்கும். அதை தாண்டி தான் டைட்டன் ஐ ப்ளஸ் உள்ளே தான் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு அட்ரஸ் போனவங்க லொக்கேஷன் எல்லாத்தையும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா டைப்பும் வந்து இவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60-70% கிட்டே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே டீட்டெயிலாக போய் பார்ப்போம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ஒரு ஐடியா போலாமா? கமான் 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 கமான். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல ஒரு கிவ்வே சொல்லியிருந்தோம். ஆமா அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ல திட்டு எல்லாம். அதெல்லாம் இப்ப என்ன அப்டேட் ஆயிருக்கு? இந்த வீடியோல நம்ம என்ன கிவ்வே கொடுக்க போறோம்? இந்த மூணு விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். மூணு விஷயத்துக்கு ஆன்சர் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும், பிகாஸ் இந்த கிவ் அவே வீடியோ வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி நம்ம வந்து எப்போ வீடியோ போட்டாலும் நம்ம வந்து ஒரு கிவ் அவே ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம அதே ப்ரொசீஜர் தான், ஒரு மூணு க்வெஸ்சன் கேட்க போகிறோம். அந்த மூணு க்வெஸ்சனோட எண்டில் அதுக்கு ஜென்யூனான கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட எண்டில் ஒரு கிவ் அவே ஆஃபர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்று சொல்லிடுறேன், இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் புதுசாக வந்து பார்க்கறது நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க என்னன்றதே தெரியாது. ஆமாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க ஷாப்போட. ஓகே, என் பேர் ஷோபனா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ். இது வந்து ஹப் ஆஃப் பர்ஃபெக்ட் சொல்யூஷன்ஸ். நாங்கள் வந்து லேப்டாப் ஸ்டோர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு நாங்கள் 12 இயர்ஸாக வந்து டீலர் பிஸ்னஸில் இருந்துட்டுருக்கோம். இப்போ கஸ்டமர் ரீட்டைல் அவுட்டு இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து இங்கே ஸ்டோர் வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஆமாம், இங்கே வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச். இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆசிர்வாதத்தால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸோட ஆசிர்வாதத்தால் நாங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சும் வந்து கூடிய விரைவில் வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் வந்து நாங்கள் கிராண்ட் செலிப்ரேஷன் வச்சுருக்கோம். அங்கே தான் ஓப்பனிங் இருக்குது. என்னெல்லாம் கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட போறீங்க. ஓகே, சோ நம்ம இதுக்கு அப்புறம் பேச தேவையில்ல. ஆமா, டைரக்டா வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, வாங்க வாங்க போலாம். ஓகே மேடம், இன்னைக்கு என்ன மாதிரி லேப்டாப்ல நம்ம பார்க்க போறோம்? லேப்டாப்ல பிரீமியம் மாடல்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இருக்கிற லேப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு வந்து நம்ம கேமிங் சீரிஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து உங்களுக்கு MSI லேப்டாப். இது வந்து i7 11th ஜெனரேஷன் வித் 16GB RAM அண்ட் 1TB SSD ஓட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து இருக்கு. ஸோ இந்த லேப் வந்து உங்களுக்கு 6GB RTX 3060 கிராஃபிக் கார்டோட உங்களுக்கு வந்து 50% ஆஃபரில் இது 80,000 உங்களுக்கு இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லு G15 அந்த லேப்டாப்பு. i7 10th ஜென்ரேஷன் வந்து 16GB RAM அண்ட் 1TB SSDயோட 70,000 இந்த லேப்டாப் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆசூஸில் வந்து F15 மாடல் இது. பட்டன் இல்லாமல் உடஞ்சிருக்கு. இது பட்டன் இல்லாமல் உடஞ்சில்ல. சென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமாம் ஹைலைட்டுக்காக வந்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5 4GB கிராஃபிக் கார்டோட உங்களுக்கு வந்து 1050 அந்த RTX-ல வந்து உங்களுக்கு வந்து இந்த லேப் வந்து கிடைக்கும். எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்றது எல்லாம் புதுசுன்றீங்க. ஆமா, பட் எல்லாமே ஓபன் பண்ணிருக்கு. என்ன கான்செப்ட் இது? இங்க வந்து உங்களுக்கு வந்து ஷோரூம் டெமோ மாடல்ஸும் வருது, இம்போர்ட்டட் பிராண்ட் நியூவும் வருது, பிராண்ட் நியூ வித் பாக்ஸ் இருக்கு, பிராண்ட் நியூ வித்தவுட் பாக்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம ஷிப்பிங்ல வரும்போது இல்ல ஏர் கார்கோல தான் வருது. சோ பிசிக்கல் டேமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா சீல் ஓபன் பண்ணி பாத்துருவோம். சோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்காக கண்டிப்பா ஒரு 6-7 hours வந்து இத
அதை வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு இது ஓகே ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 26 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இது கியூசி ப்ரொசீஜர்ஸ். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் கஸ்டமர் டிஸ்பிளேக்கே நம்ம வைக்கிறோம். லெனோவோ லீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா 5i மாடல் இது. இது வந்து உங்களுக்கு i5 10th ஜென்ரேஷனோட 16512 GB SSDயோட வருது, வித் 4GB 1050 கிராஃபிக் கார்டோட வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. செம்மையா இருக்கு அட்டே, அந்த கேமிங் லேப்டாப்னா அது பிரீமியமா வேற லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி பாப்போம்? நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியமான மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் வாஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்திருக்க ஷாப் நேம் என்ன, இதோட லொகேஷன் என்ன, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ். சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம இன்றைக்கி வச்சிருக்கிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் ப்ரோ i7 11th ஜென்ரேஷன். இது உங்களுக்கு வந்து 15.6 inch 4K டிஸ்பிளேவோட வித் ஃபுல் ஹெச்டி அவைலபிள் இருக்குது, வித் டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு 16 1TB SSDயோட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதே வந்து ஒரு 14 inch வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிளாத் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து சொல்லணும்னா வந்து செம்ம ப்ரீமியம் இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது, பேக் கேமராவும் இருக்குது. உங்களுக்கு வந்து சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ப்ரோ 7+ இது. i7 10th ஜென்ரேஷன் வித் 16 GB ரேம் அண்ட் 256 GB SSDயோட இருக்கும். இது வந்து சர்ஃபேஸ் ப்ரோ 8 வந்து இதை விட அட்வான்ஸ்டு வெர்ஷனு, இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70,000 வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். 7+ தான், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i3 ரேட் வந்து ஒன்லி 45,000 மட்டும். இது வந்து இன்னொரு மாடல் சர்ஃபேஸ் ப்ரோ 7 இது. i5 10th ஜெனரேஷன் 8GB RAM and 256GB SSDயோட உங்களுக்கு வந்து இங்க அவேலபிளா இருக்கும். ஓகே மேடம், இப்போ நாங்கலாம் வந்து பாத்தீனா வந்து வேற லெவல்ல பாத்துட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னு பாத்தீனா அந்த நார்மல்லே வந்து அந்த ஃபோல்டபிள் 360 டச் இந்த மாதிரிலாம் இருக்குல, அந்த மாதிரி டைப் உங்ககிட்ட இருக்கா? இருக்கே. நான் இது HP Elite Book சீரிஸ். இது இது வந்து ஒரு டச் கன்வெர்ட்டபிள் லேப்டாப். இது வந்து 1040 G6 மாடல். இது 360 டிகிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இத லேப்டாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i7 8th ஜென்ரேஷன் 16 GB RAM 512 GB SSDயோட வரும். இந்த மாதிரி டச் கன்வெர்ட்டபிள் போகும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். டச் பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணும்பொழுதும் நீங்கள் வந்து சென்டர் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இந்த டச் கன்வெர்ட்டபிள் வரும். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இது வந்து 45,000 தான் இங்கே. ஸ்பெக்டர் மாடல், இதுவும் டச்சு ஃபோல்டபிள். எட்ஜ் கட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக வந்து காப்பர் பிளேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க சைடில். அதனால் பார்க்கறதுக்கே வந்து இந்த லேப் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஃபைனட்டில் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85. ஓகே, இதெல்லாம் எப்படி வாரண்டி இருக்கா? கண்டிப்பாக வாரண்டி இருக்குது சார். ஸோ வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 இயர்லேருந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கிற லேப்டாப்ஸ் கூட வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. அப்படி வாரண்டி இல்லைனாலும் எங்களோட சர்வீஸ் வாரண்டி 1 இயர் வாரண்டி வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். புக் 2 மாடல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆமா, OLED screen 4K டிஸ்பிளேயோட, இதுவும் டச். 15.6 உங்களுக்கு கன்வெர்ட்டபிள் வருது. i7 11th ஜெனரேஷன் வித் 16 GB RAM அண்ட் 512 GB SSDயோட 85,000 நீங்க. இன்னொரு பிரான்ச் வந்து இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ்க்கு போடலான் இருக்கோம். அது எந்த லொகேஷன்ல போட போறோம் அப்படிங்கறத தான் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும். அதுதான் செகண்ட் க்வெஸ்சன். i7 12th ஜெனரேஷன் லேப்டாப், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் கன்வெர்ட்டபிள். ஆமா, 16 GB RAM 512 GB SSDயோட உங்களுக்கு வரும். இது வந்து ஃபுல் மெட்டல் பாடி, ஹீட்டிங் அப் இஷ்யூஸ் இருக்காது. உங்களுக்கு பேங்க் அண்ட் ஓஃபில்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இந்த லேப்டாப். ஓகே, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 90,000 வருது. இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2,24,000. இது 2,24,000 கிட்டத்தட்ட ஒரு 70% நீங்க கம்மியா கொடுக்குறீங்க. ஆமா. ஓகே மேடம், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் வந்து நானே லேப்டாப் வாங்கினாலும் எனக்கு வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணாம வாங்கணும் தான் சில பேர் நினைக்குவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட பாக்ஸோடவே இருக்கா? பாக்ஸோடவே நம்மட்ட லேப்டாப்ஸ் இன்னைக்கு ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. ஃப்ரெஷ் அப்படியே சீல்டு பேக். நம்ம ஷோரூம்ல எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு சேர்ந்து பாருங்க, HPயோட சீல் கூட இன்னும் ஓபன் பண்ணல. இது வந்து ஆன்லைன் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 1,82,000. இங்க வந்து பாத்தீங்கன்னா 90,000 மட்டும்தான். பாதி பாதி. ஆமா, சீல்டு பேக்கே வந்து உங்களுக்கு 50% ஆஃபர் தான். இது வந்து டெல் வாஸ்ட்ரோ சீரிஸ். இதனோட MRP வந்து பாத்தீங்கன்னா 1,241 ரூபீஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட
கிட்ட only 55,000 தான். இது வந்து பாத்தீங்கன்னா Lenovo ThinkPad ஓகேங்களா? எனக்கு இன்னொரு டவுட்னா வந்து சில பேர் என்ன சொல்றாங்க கமெண்ட்ல இதெல்லாம் வந்து old version அதனால ரேட் கம்மியாவது பழைய மாடல் அப்படிலாம் எதுமே கிடையாது. லேட்டஸ்ட் னு சொல்றது வந்து ஜெனரேஷன் வச்சு தான் யூசுவலா வந்து லேட்டஸ்ட் னு சொல்லி சொல்வாங்க. ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜெனரேஷன் லான்ச் ஆயிட்டாயே தான் இருக்கும். 1,48,377 இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 70,000. யப்பா Asus M15 லேப்டாப். இந்த லேப்டாப்போட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 46,990. இந்த லேப்டாப் வந்து இங்க பாத்தீங்கன்னா only 28,000 தான். சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வொர்க் ஸ்டேஷன் மாடல். வொர்க் ஸ்டேஷன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சர்வரா கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது Dell Latitude 5511 மாடல். இது வந்து i7 10th ஜெனரேஷன் வரும். 16GB RAM and 512GB SSD ஓட டச் ஸ்கிரீனும் கூட. இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து only 75,000 தான். இன்னொரு வந்து i7 11th ஜெனரேஷன்ல வருது. Dell Latitude 5521 அப்படிங்கற மாடல். 15.6 இன்ச் Full HD ஸ்கிரீனோட அதே சேம் டச்லயும் இருக்கு, நான் டச்லயும் வந்து உங்களுக்கு வந்து அவேலபிளா இருக்கு. இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90,000 பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அவேலபிளா இருக்கும். சோ ஜீபுக் ஃபியூரி இந்த லேப் i7 11th ஜெனரேஷன் 16GB RAM and 1TB SSD ஓட வந்து உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. குவாட்ரோ கிராபிக்ஸ்ல A3000 அப்படிங்கற ஒரு செக்மெண்ட்ல வந்து இந்த குவாட்ரோ கிராபிக்ஸ் வந்து அவேலபிள் ஓகேங்களா? என்விடியாவை விட அதிகம் குவாட்ரோ கிராபிக்ஸ்ங்கிறது. சோ டெல் பிரிசிஷன் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு i7 10th ஜெனரேஷன் இருக்கிற ஒரு லேப்டாப். 7550 அப்படிங்கற ஒரு மாடல் இது. 32GB RAM and 512GB SSD ஓட உங்களுக்கு அவேலபிள் இருக்கு. 95-1 lakh வந்து இங்க வந்து பிரைஸேஜ் இருக்கும். சோ அதே மாதிரி உங்களுக்கு டெல் பிரிசிஷன்ல 17-inch மானிட்டரோட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. இதுவும் வந்து i7 10th ஜெனரேஷன். உங்களுக்கு வந்து 64GB RAM அது இல்லாம 2TB SSD ஓட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 தான் இங்க. சோ வந்து 28 ல இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு லேப்டாப் வந்து இங்க இருக்குறது எல்லாமே i5 processor ல 7th ஜெனரேஷன், 8th, 10th, 11th ஜெனரேஷன் அந்த மாதிரி i7 ம் இருக்கு. டச் கன்வெர்ட்டபிள் லேப்டாப்ஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு. சோ ஓகே ப்ரோ, அது இல்லாம வந்து இந்த கார்ப்பரேட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த பல்க் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த ரெண்ட்க்குலாம் கூட நிறைய லேப்டாப் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃபைனல் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் வந்து கண்டிப்பா தேவைப்படலாம், அது எதுக்காக தேவை, என்ன ரீசன்ன்றது நீங்க டீடைலா வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிவ் அவே வந்து சொல்லியிருந்தோம். ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிறேன் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு வந்து கிவ் அவே ஆஃபர் வந்து நாங்க எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மூணு க்வெஸ்சனுக்கும் சரியான ஆன்சர் பண்ணிருக்கோம். எதுக்காக உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் தேவை, இவ்வளவு இம்பார்ட்டன்டா உங்க லேப்டாப் வாங்கி நீங்க என்ன உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண போறீங்க என்ன அப்படிங்கறத வந்து நாங்க கேட்டிருந்தோம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் வந்து காமன் க்வெஸ்சன், அது எல்லாருமே வந்து தெரிஞ்சிரும் எப்படியா கண்டுபிடிச்சோம். மூணாவது க்வெஸ்சன் தான் வந்து மெயினானது. 1000 கமெண்ட்ல இருந்து 50 கமெண்ட், அந்த 50 கமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜெனூனா இருந்தது. அந்த 50 கமெண்ட்ல இருந்து தான் திருப்பியும் 12 கமெண்ட்டை சூஸ் பண்ணி அந்த 12 பேருக்கும் நாங்க வந்து கால் பண்ணி பார்த்து ஜெனூனிட்டி செக் பண்ணிட்டு அதுல இருந்து தான் இன்னொரு கஸ்டமர் எல்லாரும் வந்து ரீச் பண்ண முடியல. மெயினா பட் ஒரு 45,000 வர்த்துள்ள இந்த லேப்டாப் ஜெனியூனா வந்து போய் சேரும்போது அதுக்காக ஒரு பெரிய ஒரு
நன்றி இன்ஃபினைட் சொல்யூஷன். நன்றி சொன்னா பத்தாது. எப்பவுமே இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸோட கேப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹப் ஆஃப் பர்ஃபெக்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த கஸ்டமரோட நிஜமான ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு அவருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டுக்காக லேப்டாப் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த லேப்டாப் தான் நம்ம வந்து அவருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேலே பேசினா வந்து எல்லாம் காண்டாக்ட் கமெண்ட்ல கழி வெளி கொடுத்த போறாங்க. நம்ம பேர் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஷார் சார், அவரால் வர முடியல. அதுக்கான ரீசன் என்னன்றது எல்லாமே வந்து இப்ப ஒண்ணு பார்ப்போம். சோ நம்ம வீடியோ கால் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு அவங்க ரிலேஷன் வந்து வந்துருக்காங்க, சென்னையில தான் இருக்காங்க, ரிலேஷன் வந்திருக்காங்க. ஸோ எதனால வந்து அவரால் வர முடியல, எதனால நாங்க அவரை செலக்ட் பண்ணுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நம்ம மேடம் சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுடைய வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராஜேஷ் பிரதர் தான் வந்து வின்னர். ஸோ ப்ரோ கேக்குதா? வணக்கம் பிரதர், வணக்கம். உங்களை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. பிரதர் வணக்கம். பிரதர், நான் என் பேர் வந்து ராஜேஷ் லோகநாதன். ஆனா அது லக்கியா எனக்கே வருமா, ஒரு அதிர்ஷ்டமா இருந்துச்சு. ஒரு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், என்னாருக்கும் பிரதர், உங்களுக்கும் நன்றி. என்னால வந்து வீட்டுல இருந்துதான் நான் ஒர்க் பண்ண முடியும், இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு, எனக்கு ஒரு காலே இல்ல அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் வந்து சும்மா போய் பொய்யா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் சும்மா தான் பார்த்தேன். அந்த ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவரோட பேக்கப் எல்லாம் செக் பண்ணும்போது அப்போதான் எனக்கு நிஜமானமே தெரிஞ்சது அவருக்கு உண்மையிலே கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க வந்து சும்மா கமெண்ட் பண்ணுறது இல்லை, கண்டிப்பாக வந்து ஹானஸ்டாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம். ஓகே, நம்ம ஒருத்தர் வந்து லேப்டாப் வாங்க முடியல வந்து, பட் அவங்களால லேப்டாப் வாங்கணும் ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும் வாங்குறதுக்காக. பட் நம்ம பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதற்கான சோர்ஸே இல்லை. ஏன்னா வந்து ஜாப்ன்றதே வந்து போக முடியாது, வீட்டை விட்டே போக முடியாது. ஏன்னா வந்து அவர் ஒரு கால் இழந்தது வந்து கேட்டவொடனே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அவர் போய் ஆகணும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த லேப்டாப் வச்சு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலை பண்ணுறதாகட்டும், அவருக்கு ஒரு அடுத்த கட்டம் மூவாக இருக்கணுன்ற ஒரு இதில் நம்ம கொடுத்தோம். நீங்கள் வந்து இன்னமும் வந்து நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. அவரோட லிங்க்கு, யூடியூப் லிங்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட வீடியோவை, அதையும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம உதவின்றது எங்களுக்கு தெரியும், உங்களோட எங்களுக்கு ரொம்ப தெரியாது. ரொம்ப நன்றி உங்களுக்கு, உங்க சேனலுக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியா நம்ம மேடம் அப்புறம் நம்ம சார் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ சார் சொல்லிடும். தேங்க்ஸ் மட்டும் நிறுத்தாம அடுத்ததும் இந்த வீடியோக்கும் ஒரு பெரிய கிவ்அவே இருக்கு. ஸோ அதற்கான க்வெஸ்சனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நடுவில் வந்து மூணு க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் பாருங்க, நீங்கள் மறுபடியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அந்த மூணு க்வெஸ்சன் வரும். ஓகே, கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் ஒரு லேப்டாப் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃபைனலா வீடியோ முடிச்சிரலாமா? தேங்க் யூ. ஓகே, நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் தான் காட்டணும் லேப்டாப்பும். ஓகேவா, உங்களுக்கு வேற என்ன மாதிரி லேப்டாப் வேணாலும் நீங்க வந்து
நம்ம இன்ஃபினிக்ஸ் சொல்யூஷன் அணுகலாம். உங்களுக்கான லேப்டாப் உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட்ல வந்து சேரும். சோ இதுக்கு மேல நம்ம பேச தேவையில்லை, முடிச்சிருவோம். உங்களோட அட்ரஸ் போன் நம்பர் லொகேஷன் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. ஓகே ஓகே, நன்றி டாடா, பை 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 பை.